பொழுதும் சரி, அதாவது நாட்கள் பொழுதும் சரி, நம்முடைய வாழ்க்கையில போராட்டங்கள் அநேகமாயிருக்கும். நடந்தாலும் போராட்டம், வீட்டில் இருந்தாலும் போராட்டம், வேலைக்கு போனாலும் போராட்டம், எல்லா விதத்திலும் சிங்கம் போல யார விழுங்கலாம் என்று வகைத்தில் தெரியும் போது கூட ஆண்டவர் நம்மளுக்கு அதை ஜெயிக்க முடியாது. அந்த ஜெயம் பெற்ற நாம் எப்படி இருக்கிறோம்? விடுதலையோடு ஆண்டவரே, விடுதலையோடு இருதயத்தின் ஆலயத்தில் இருந்து அப்பா வீட்டுல ஆண்டவரே ஜெயத்தர ஆண்டவரே சந்தோஷமாயிருக்க சந்தோஷமே Thank you.
கடமைகளை தாங்கினது மட்டுமே. நாங்கள் சோர்வடைந்த பொழுது மட்டுமே. உம்மை முறுமுறு முத்த பொழுது மட்டுமே. நாங்கள் சோர்வடையாதபடி ஆண்டவரே, நாங்கள் சுருங்கி போகாதபடி ராஜா ஆண்டவரே, நாங்கள் செலற்று போகாதபடி வாழ்க்கையில் ஆண்டவரே நீங்கள் ஏதாவது செய்ய முடியாது. வாழ்க்கையில ஆண்டவரே நாங்கள் அற்புதத்தை காணக்கூடாதபடி ராஜாண்டவரே, நாங்கள் வெறுமையா இருந்தாலும் அப்பா நீர் எங்களுடைய வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை செய்யுங்க ராஜாண்டவரே. நிம்மன்னே யாரும் இல்லப்பா. அதை நாம் கரப்பிடித்து
ஆண்டவருடைய கரங்களை நாம் இரு முழுங்கியாய் பிடித்துக் கொள்ளவர்களாக ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நாங்கள் நம்பியிருக்கிறவராய் நீர் சொன்ன வார்த்தையை நாங்கள் ஒருபோது மறவாதபடி உம்முடைய வார்த்தையை நாங்கள் விட்டு விலகாதபடி எங்கள் இருதயத்தை நீர் சுத்திகரிப்பீராக. Thank you.
இஸ்ராக்கி தேவன் மட்டுமல்ல யாக்கோபின் தேவன் மாத்திரமல்ல அவர் இன்றும் என்றும் என்றும் சதா காலம் அவர் நம்மளுடைய நம்மோட தேவனும் நம் பிதாக்கள் தேவனும் நம் சந்ததியாகும் தேவனுமாய் கடந்த அவர் நம்மளை இதுவரை நடத்தினே விட்டு இனிமேலும் நடத்துவதை எல்லா துதியும் கனமும் ஆண்டவர் ஒருவருக்கே உடனே ஒன்றுமாக சங்கீதத்தை வாசிக்கலாம்.